விரைவு செய்திகள். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் பங்குனி உத்தர திருக்கல்யாண திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி உத்தர திருவிழா கடந்த மார்ச் 8 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. தேரோட்டத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏகாம்பரநாதரும் ஏலவார் குழலி அம்மனும் தேரில் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் நான்கிரத வீதிகள் வழியாக வடம் பிடித்து இழுத்து வந்தனர். இதில் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஜம்மு காஷ்மீரில் பழைய பொருட்கள் வாங்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 உயிரிழந்தனர், 14 காயமடைந்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தலா 5 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 ரூபாயும் சிறுகாயங்கள் அடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறைந்த விலையில் தொடு உணர்வு இல்லாத சென்சார் தொழில்நுட்பத்துடன் கூடிய அச்சு தொழில்நுட்பத்தை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். தொடுதல் மூலம் பரவும் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் இந்த புதிய வகை தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை பெங்களூருவில் உள்ள மத்திய அரசின் அறிவியல் மைய விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வங்கிக் கணக்கு புத்தக பதிவு இயந்திரம், பணம் வழங்கும் ஏடிஎம் இயந்திரம் மற்றும் விற்பனை இயந்திரங்களில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்படுவதால் வைரஸ் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஹிஜாப் வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று முதல் 5 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குல்பர்கி, சிவமோகா ஆகிய மாவட்டங்களில் இம்மாதம் 21 வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிவது தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு சீருடையில் மட்டுமே வர வேண்டும் என அறிவுறுத்தி கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் வழக்குகள் தொடர்ந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர்.